ஹலோ மக்களே, நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிளோட செகண்ட் பார்ட். ஸோ கோபுரத்திலிருந்து நாம் என்ட்ரன்ஸ் ஆனோடனே ஸோ அழகான முகப்பில் முருகனோட சிலை அண்டு கோவிலோட பேரெல்லாம் எழுதியிருக்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த கோபுரம் வந்து விநாயகரோட சந்நிதி. அதுக்கப்புறம் நாம் லெஃப்ட் சைடாக போனோன்னா கோவிலோட ஆஃபீஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே எவ்வளோ டிக்கெட்ஸு, லைக் அன்னதானத்துக்கெல்லாம் எவ்வளோ பே பண்ணலாம், ஸோ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஏற்கனவே சொன்ன மாதிரி குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் வந்து பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலோட உபகோவிலாக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ அதாவது லீலாவதி ராமநாதன் அம்மையார் வந்து அவங்க காலத்துக்கு அப்புறம் அவங்களோட சந்ததிகள் வந்து பழனி முருகன் கோவிலோட இதை அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ பாருங்கள், முன்னாடி நம்ம வேல் தெரியுது, அதில் ஓம்காரம் பதிச்சிருக்காங்க, இன்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ முருகன்னாவே வேல் தானே இல்லையா, வெற்றி வேல், வீரவேல். அண்டு நம்ம முருகனோட அழகிய தோற்றம் மயில்களோட. ஸோ இது வந்து கோவில் காம்பவுண்டுக்கு வெளியே நாம் லெஃப்ட் சைடு போனோன்னா அழகிய மலைத்தொடர்களோட ரம்யமான காட்சி பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலாக வந்து கொடைக்கானல் வந்து இப்போது ரீசண்டாக வந்த நேம், பட் பழைய காலத்தில் வந்து இந்த மொத்த மலைகளுமே வந்து பழனி மலைத்தொடர்கள் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்போவுமே வந்துட்டு மேப்லலாம் பார்த்தோன்னா பழனி ஹில்ஸ்ன்னு தான் போட்டிருக்கோம். நம்ம கீழே இருக்கிற தண்டாயுதபாணி சுவாமி கோவில் இருக்கிற அந்த மலை மட்டும், மலைக்குன்று மட்டும் பழனி கிடையாது. ஸோ இந்த மொத்த மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிற இந்த பார்ட் ஃபுல்லாமே வந்து பழனி மலைத்தொடர்கள் தான். ஸோ இந்த இந்த சைடு தான், இந்த சைடு இருந்து தான் வந்து நமக்கு இந்த வியூ கிடைக்கும். அப்படியே கொஞ்சம் நாம் காம்பவுண்ட்லேருந்து போனோன்னா அன்னதான திட்டத்தோட காம்பவுண்ட் இருக்குது. ஸோ இங்கே தான் வந்துட்டு அன்னதானம் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஆஃபீஸ் பக்கத்துலேருந்து நமக்கு இந்த வியூ கிடைக்கிது, பியூட்டிஃபுல் வியூ. ஸோ மலைத்தொடர்களில் இருக்கிற சின்ன சின்ன கிராமங்கள், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இதெல்லாமே நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இங்கிருந்து நம்ம வியூ பார்க்குறதுக்கு. ஸோ குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ண வேண்டிய ஒரு புண்ணிய ஸ்தலம் நம்ம கொடைக்கானல் வந்தால். ஸோ இது பாருங்கள், இதுதான் அன்னதான திட்டத்தோட ஃபெசிலிட்டி, ஆஃபீஸ் அல்லது அன்னதான கூடம் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ரன் பண்ணுறது, அதனால தான் மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்னதான திட்டம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மலை குன்றுகள் தெரியுது பார்த்தீங்களா, இந்த நேராக இந்த சைடு தான் வந்து நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ஸோ மூணு மலை குன்றுகள் தெரியும், அந்த மூணாவது குன்று தான் வந்து கீழே டவுன் ஹில்ல இருக்கிற பழனி டவுனில் இருக்கிற பழனி மலைக்கோவில். கொஞ்சம் மேகமூட்டமாக இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ கிளியராக தெரியல, பட் ஸ்டில் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் சீனரி டு நோ வாட்ச் பழனி ஹில்ஸ், கீழே இருக்கிற பழனி ஹில்ஸ் ஃப்ரம் டாப் ஆஃப் திஸ் மவுண்டெயின் ஃப்ரம் குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் கேம்பஸ். ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் நாம் அப்படியே கொஞ்சம் வெளியே போனால் நிறைய கலைப்பொருட்கள், கிராஃப்ட்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் எல்லாம் விற்கிற இடங்கள் இருக்குது. வுடன் கிராஃப்ட்ஸ், மார்பிள் கிராஃப்ட்ஸ், அதுக்கப்புறம் கிட்ஸ்க்கான பொருட்கள், கைவினை பொருட்கள் இதெல்லாம் வந்து விற்கிற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இங்கே நம்ம கோவிலுக்கு விசிட் பண்ணால் இந்த மாதிரி நிறையா மெமரபிள் ஸ்டஃப்லாம் வாங்கிட்டு போகலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது குழந்தைகளுக்கு, அடல்ட்ஸ்க்கு, வீட்டில் அழகு பொருட்கள் வைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் பூஜை அறையில் வைக்கிறதுக்கு அப்படின்னு எக்கச்சக்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் அ ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஃபார் ஷாப்பிங் தி ஸ்டஃப் ஆல்சோ. ஸோ பாருங்கள், நான் கொஞ்சம் அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதெல்லாம் வந்து வீட்டில் அழகுக்காக வச்சுக்கிற பொருட்கள். ஸோ இந்த பக்கம் பார்த்தோன்னாலும் வந்து இந்த பக்கம் கொஞ்சம் உடன் கிராஃப்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது இந்த கடையில். ஸோ கேட்டப்போ வந்து உடன் கிராஃப்ட்ஸ் எல்லாம் இங்கேயே கொடைக்கானல்லையே செய்கிறாங்களாம். மற்றபடி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, கல்லில் செஞ்சது அல்லது மார்பிள்ஸில் செஞ்சதெல்லாம் வந்துட்டு இந்தியாவில் பல இடங்கள்லேருந்து வரவழைச்சு இங்கே சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கு ஒரே இடத்துல வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது ஹேண்டிகிராஃப்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது கூட பாருங்கள், உடன் கிராஃப்ட்ஸ் தான், உடன் பைசைக்கிள், சேர்ஸு அண்ட் லாட் ஆஃப் அதர் இன்டீரியர் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் பிளேஸ் டு யூனோ ஹாவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். எதை எடுக்கிறதுன்னு தெரியாது, அவ்வளோ பொருட்கள் இருக்குது அழகழகாக. ஸோ கண்டிப்பாக குறிஞ்சி ஆண்டவர் டெம்பிள் வந்தால் நீங்கள் இந்த ஷாப்ஸில் உங்களுக்கு தேவையான பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் அல்லது கிஃப்ட் பண்ணுறதுக்கு வேணுங்கிற பொருட்கள் எல்லாம் நான் இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.